பிரேமா சொல்லுங்க ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்ல நம்ம கிட்ட கேட்டிருந்தது நீங்க எதெல்லாம் யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க இந்த வீடியோ போறது முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் மத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது அவங்க ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இது வந்து பகிர்ந்துக்கிறது நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஐடியா சோ நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே ஹே வணக்கம் நண்பர்கள் நான் உங்க பிரேம் பேசுறேன் நான் உங்க ஆர்த்தி பேசுறேன் இன்ட்ரோஸ் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல உரையாடலா இருக்கும் போது நாங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடக்குற ஒரு உரையாடல் மாதிரி வச்சிக்கலாம் இதுல உங்களுக்கு தேவையான எடுத்துகிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எது வந்து ஒர்க் அவுட் ஆகுமோ அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் எப்பயுமே நான் சொல்றது ஃபோர் ஒன் கே அது வந்து நான் எப்பயுமே சொல்கிறது எப்போல்லாம் வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து மேட்ச் பண்ணுறாங்களோ அது மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு பர்சனோ மூணு பர்சென்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ எவ்வளோ பர்சன்ட் அவங்க மேட்ச் பண்ணுறாங்களோ அவ்வளோ பர்சன்ட் உங்கள் அமௌண்ட்டும் அதில் போடுங்க அந்த ஒரு தாட் வச்சுக்காதீங்க நம்ம ரிட்டர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எங்கே இருப்போன்னு தெரியாது நம்ம இந்தியாவா யூஎஸ்ஆன் தெரியாது வேஸ்ட் ஆகும் அந்த பணம்னு மட்டும் அந்த ஒரு திங்கிங்கே போகாதீங்க போன வீடியோ பார்த்தோம் நம்ம எஸ்எஸ்ஏ டாக்ஸ் அதாவது சோசியல் செக்யூரிட்டி டாக்ஸ் நம்ம கட்டுறது ரெண்டு வயசுக்கு அப்புறம் எப்படி எடுக்க முடியும் இந்தியா போனாலும் அப்படின்னு அதே மாதிரி தான் ஃபோர் ஒன் கேவும் ஆர்த்தி ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லையா எப்பெல்லாம் மேட்ச் அப்போல்லாம் போகிறது தான் அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து எம்ப்ளாயர்லேருந்து வர அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அமௌண்ட் மாதிரி தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேணாம் ஸோ ஃபோர் ஒன் கே எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுங்க ஐஆர்ஏங்க வந்து ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்ஸ் அக்கௌண்ட் இல்லையா ட்ரெடிஷ்னல் ஃபோர் கே வந்து ஓன்டு பை த எம்ப்ளாயர் ஐஆர்ஏங்கிறது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு அதில் போடலாம் அதில் ரெண்டு இருக்குது ட்ரெடிஷ்னல் யார் ராத்தா யாரே ஐஆரே பற்றி தனி விடல் நிறையா பார்த்துருக்கோம் அந்த லிங்க்கும் கொடுக்குறோம் எப்போ நிறைய பேர் ஐஆர்ஏ போவாங்கன்னா ஓகே நீங்கள் இயர்லி இயர்லி சேவிங் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இல்லை ஃபோரோன் கேலேருந்து ரோல் ஓவர் பண்ணுவோம் நீங்கள் எம்ளாயர் மாறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரோல் ஓவர் பண்ணணும்னா ஐஆர்ஏ ஓப்பன் பண்ணிட்டு ரோல் ஓவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர்லாம் கேட்குறது வந்து ஷேர்ஸ் ஆமாம் நிறைய பேர் கேட்குறேன் ஷேர்ஸ் வந்து நான் யூஎஸ் ரீசன் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா விசால வந்து தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து ராபின் உட் வீபுல் ரெண்டு இதுலையுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ராபின் உட் வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்த புதுசாக வந்து சைன் அப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து பங்கு சந்தை அமெரிக்கா பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணதில்லை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சரியான ஒரு ஆப்ஷன் ரெண்டு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இவங்க ஒரு முப்பத்தஞ்சு டாலர் தராங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஆல்ரெடி வந்து பங்குகள்லாம் வந்து சரிவில் இருக்கிறதுனால இது ஒரு சரியான நேரமாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு இது எகெயின் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ இதில் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டோ கிடையாது இது ஒரு ஷேரிங் தான் இல்லையா அதனால் நீங்கள் வந்து ஆழம் தெரியாமல் எங்கேயுமே கால விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு பங்கு சந்தைகள்லாம் நல்லா கற்றுக்கிட்டு மீன்ஸ் அந்த ட்ரேடிங்கில் எப்படி நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் வந்து பயனை தரும் இன்னும் நிறைய டிப்ஸ் இல்லாமல் எப்பயுமே வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் உள்ள பங்குகளை வாங்குறது லாபம் தரும் இன்னொரு விஷயம் வந்து இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எப்பயுமே வந்து பயனை தரும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வாங்கும்போது நம்ம ஒரு நிறுவனத்தோட பங்கு அப்படியே வாங்காமல் அதில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிக்கலாம் அதோட இன்டெக்ஸஸ் மட்டும் வாங்கி போது அது நமக்கு வந்து பெரிய ஒரு சரிவை தராது இல்லையா லோ ரிஸ்க்கு அதே நேரத்தில் வந்து நமக்கு மார்ஜினும் லோவாக வந்து தான் கிடைக்கும் அது ஓகே நம்ம வந்து புதுசாக இருக்கும் போது நிறைய ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பயணித்தரும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது யூஎஸ் பங்கு சந்தையில் அதே நேரத்தில் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் சரிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக பங்கு சந்தையில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது அது வந்து கையாளுறதை பொறுத்து தான் இருக்குது நம்ம இந்தியர்களோட ஒரு என்ன நம்பர் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக அது இருக்குது நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்குறாங்க பிரேமா நீங்கள் ட்ரெஷரி பாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்களா ஆனால் நம்ம அதில் இன்வெஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல இப்போ கூட நல்லா தான் கொடுக்குறாங்க காரணம் இன்ஃப்ளேஷன் காரணமாக ஆறு புள்ளி இருபத்தொம்போது சதவீதம் கொடுக்குறாங்க அது காரணம் ஃபெடரல் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினால அதனோட இவங்க கொடுக்குற அந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டுமே ஏறி இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் சிக்ஸ் பாயிண்ட்

ஃபெட்ரல் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எழுதி வச்சிருக்கிறதுனால இவங்களும் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தரக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது சீனிங் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சர்டன் இயர்ஸ் த்ரீ இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ டூ இயர்ஸோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரேம் அந்த ஏகான்சென்ட் ஆப்பை வச்சு சொல்லுங்கள் ஆமாம் ஏகான்சென்ட் ஆப்பை பற்றி நம்ம முன்னாடி வீடுக்கு சொல்லியிருக்கோம் தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் ஒரு நூறு டாலர் அந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது இல்லையா கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போங்கிற மாதிரியான ஒரு இதுதான் ஆரம்பிச்சது இது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் மாதிரி தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் லம்பாம்பவுண்ட் கூட போடலாம் ஏன்னா ஏதாவது நம்ம ஒரு காஃபி வாங்குகிறோம் இப்போ டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் டாலர்ஸ்னு வச்சுக்கோங்க அதில் மீது ஒரு ஃபைவ் சென்ஸ் இருக்குது பற்றியா அதை நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அங்கங்கே சிறுக சிறுக வந்து நீ ரவுண்ட் அப் பண்ணி கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்த ஆப்பில் இருக்குது நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா நாலு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்தது நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அதாவது நூறு நூறு டாலர் சம்திங் போடும்போது நாலு டாலர் அந்த மாதிரி வந்து வந்தது ஆனால் எகைன் வந்து இது வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து லாபத்தில் இருந்தது இன்னொரு நாள் பக்கமாக வந்து லாபம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இதுலேயே நிறைய வந்து ரிஸ்க் லெவல் கொடுத்துருக்காங்க ஆர்த்தி அதான் வந்து நீ ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸ் மட்டும் எடுக்கலாம் ஏன்னா ஸ்டாக்ஸ் ப்ளஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ரிஸ்க் லெவல் த தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் இந்த ஆப் வரைக்கும் நான் பார்த்தது இது ஒரு நல்ல ஆப் மாதிரி தான் தெருது இதில் கேஷ்பேக்லாம் நிறைய தராங்க அதாவது இந்த ஆப் மூலியமாக நீ எதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ நைக்கியில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணனா

ஆமாம் இங்கே வந்து கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ண முடியுறது இல்லைனா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின்ஸ் ஆகோ இல்லை கோல்டு பாராக வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கான கஸ்டம் டியூட்டிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எகெயின் வந்து பெரிய தலைவலி தான் முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் என்ன வெப்சைட் அது வாங்கினோம் ஆப் மேக்ஸ் ஆப் மேக்ஸுங்கிற வெப்சைட்டில் வந்து வாங்குவோம் அதாவது வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் வாங்கினது யூஸ்வல் நான் ஆப் மேக்ஸில் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ஆனால் போன வாட்டி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கஸ்ட் கஸ்டம்ஸில் வந்து இந்த கோல்டு காயின் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதுக்கு பே பண்ணணும் அப்போ தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோன்னு சொன்னாங்க அப்புறம் இது கிஃப்ட்டுன்னு சொன்னால் இனிமேல் கோல்டு கைன் இப்படி கேரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால வந்து கோல்ட வந்து இந்த பிசிக்கலா கேரி பண்ணி வாங்கிட்டு போறது வந்து ஒரு ஒர்த்த இல்ல நான் நினைக்கிறேன் கஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு ஹெட் ஏக் இருக்கு அது ஜுவல்ஸா மாத்தினாலும் இங்க வாங்குறதுல அவ்வளவு லாபமா இல்ல சோ நம்ம வந்து இந்தியால இருந்து கேரி பண்ணிட்டு அந்த ஜுவல்ஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டு போனாலே அது எங்க இருந்து வாங்குனீங்க அது அதுக்கான ஸ்லிப்லாம் கேட்டாங்க அப்புறமே நான் வந்து இதெல்லாம் இங்க வாங்கினது நான் போகும்போது யூஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போனதுன்னு சொல்லி சொன்னேன் அதனால கோல்டு கேரி பண்றது ரொம்ப கஷ்டம் இப்ப வீடுங்கிறது இன்வெஸ்ட்மெண்டா ஆ நம்ம எப்பயுமே வாழ்கிற விட அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டோன்னா அப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது எப்படி இருக்குது வீடு பொறுத்த வரைக்கும் அவங்க தேவைக்கு ஆர்த்தி வேணுமா வேணாமா இல்லை நம்ம வந்து வாடகை வீட்டிலேயே இருந்து இல்லாமல் சொந்த வீடு போயிடலாமா என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டர்மாக யூஸில் இருக்கும்போது ரொம்ப நாள் வாடகை வாடகை வீட்டில் இருக்கிறது வந்து பயன் தராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறது என்னோட பார்வை அப்படி தான் இருக்கும் லாங் டேம் இருக்கும்போது நம்ம அது வந்து சொந்த வீடாகவே இருந்துடலாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதே காசு இல்லை கொஞ்சம் அதிக காசு போட்டால் நம்ம ஒரு பெரிய இடத்துல நம்ம ஃபேமிலி வாழ்ற மாதிரி இருக்கும் ப்ளஸ் நம்ம குழந்தைங்க விளாட்றதுக்கு இருக்கலாமோ இடம் இருக்கும் அப்போ ஷார்ட் டம்மில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடு பண்ணுறது ஏன்னா க்ளோசிங் காஸ்ட் அது நம்ம நம்ம வேஸ்ட்டாக நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் ஸோ லாங் டேர்மில் போகும் வந்து விற்றுட்டு போயிடலாம் ஸோ அதனால் லாங் டேர்முக்கு வந்து வீடு ஓகே இப்போ வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இப்போ இரண்டாவது வீடு யாராவது வாங்கி அதை வாடகைக்கு கூட்டாங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் தவிர நம்ம சொந்த வீடியோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கண் கொண்டு பார்க்குறது சரியாக இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது அதுதான் வந்து இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் இதை தாண்டி நிறையா இருக்கலாம் இல்லையா யூஎஸ்எல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இங்கே சொல்லும் போது மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் எங்களுக்குமே வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி